வணக்கம். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. உடையவருடைய வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று நாம் காணப்போகிற செய்தி என்ன என்றால், கற்றலும் கற்பித்தலும் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில செய்திகளை காண இருக்கிறோம். எத்தனையோ கற்றிருந்தும் மேலும் கற்க வேண்டும் என்பது படிப்பாளர்களினுடைய எண்ணம். கற்பனவும் இனி அமையும் என்பார் மாணிக்க வாசகர். படிக்க படிக்கத்தான் என்ன படிக்கணும் போல தோணுமா? ராமானுஜர் 5 குருமார்களிடத்தில் மிக முக்கியமாக பாடம் கேட்டார் என அறிகிறோம். அவர்கள் திருமலை நம்பி என்கிற மகாபூரணர், அதேபோல திருக்கோட்டியூர் நம்பி, மற்றவர் மாலாதரர் என்று அழைக்கப்படுகின்ற திருமலையாண்டார். இவர்களைத் தவிர ஆழவந்தாரின் மகனாகிய ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையரிடத்திலும் பாடம் கேட்கிறார். இந்த 4 பேரைத் தவிர திருமலை நம்பியிடத்திலும் அவர் இராமாயணத்தை கற்றுக்கொண்டார் என்பதை அறிகிறோம். அதனால் அவருக்கு பஞ்சாச்சாரிய சரிதர் என்ற ஒரு பேருண்டு. யாருக்கு? ராமானுஜருக்கு. இவை தவிர அவர் மேலும் கற்றுக்கொண்ட செய்திகள் என்னென்ன? 18 முறை நடக்க வைத்த திருவரங்கத்திற்கும் திருக்கோட்டியூருக்கும் நடக்க வைத்த திருக்கோட்டியூர் நம்பி தானே முன்வந்து ராமானுஜருக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மந்திரம் எது என்று கேட்டால், சமரஸ்லோகம் என்ற மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார். சமரஸ்லோகம் என்பது இறுதி காலத்தில் சொல்லப்படுவது. பகவத்கீதையில் 18 அத்தியாயத்தில் 66 ஸ்லோகமாக இது சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அதன் அரும்பொருளை விளக்கி அவர் சொல்கிறார். இப்போது தனியே இருந்து இதனை கேட்டுக்கொண்ட ராமானுஜர் வழக்கப்படி கேட்டார், இதை நான் கூறத்தாழ்வார்க்கு சொல்லலாமா என்று கேட்டார். உடனே திருக்கோஷ்டியூர் நம்பியும் மகிழ்ந்து அவரை நீர் பரிசித்து செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதன்படி கூறத்தாழ்வாரை அழைத்த ராமானுஜர், நீர் ஓராண்டு உம்முடைய பணிகளை சிறப்பாக செய்வீர்களேயானால் யாம் இந்த ஸ்லோகத்தை உமக்கு கற்றுத்தருகிறோம் என்றார். உடனே கூறத்தாழ்வான், ராமானுஜருடைய வயதை காட்டிலும் மூத்தவர், அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஓராண்டு என்பது எவ்வளவு காலம்? நாளைக்கு இருப்போமா என்பதை யார் அறிவார்? எனவே எனக்கு தாங்கள் உடனே சொல்ல வேண்டும். ஆனால் அதற்காக நான் அவசரப்பட்டு கேட்க மாட்டேன். 1 மாதம் உண்ணான் நோன்பிருந்தால் ஓராண்டு பணி செய்ததற்கு சமானம் என்று சொல்கிறார்கள். எனவே நான் 1 மாதம் உணவருந்தாமல் இருந்து உங்களிடத்திலே பாடம் கேட்பேன் என்றார். அதுபோல 1 மாதம் உணவன்ன வருந்தாமல் இருந்து எப்படி ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பியிடத்தில் சென்று கேட்டாரோ, அதுபோல இவரும் 1 மாதம் உண்ணான் நோன்பிருந்து அதை கேட்டுக்கொண்டார். படிப்பது எவ்வளவு தேவை என்பதை யோசித்து பாருங்கள். அடுத்து முதலியாண்டான் தன்னுடைய மருகனாகிய முதலியாண்டனை அவருக்கு சொல்லித்தர விரும்பினார். உடனே என்ன செய்தார் என்றால், நீர் சென்று திருக்கோட்டியூர் நம்பியை சந்தித்து அனுமதி பெற்றுவாரும் என்று ராமானுஜர் முதலியாண்டனை அனுப்பி வைத்தார். சென்றவரை பார்த்து அவர் சொன்னார், ஏன் என்னிடத்தில் ராமானுஜர் உம்மை அனுப்பினார் தெரியுமா? உங்களிடத்தில் ஒன்று இருக்கிறது. ஒன்று என்ன? 3 இருக்கிறது. தன்மதம், கல்வி மதம், குலமதம் என்ற முச்செருக்கு உம்மிடத்தில் இருக்கிறது. இதை விட்டுவிட்டால்தான் உம்மால் மந்திரத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்ல மீண்டு வந்தார். மீண்டு வந்தவர் ராமானுஜரத்தில் நெகிழ்ந்தவற்றை சொன்னார். அப்படியா, சரி, அந்த செருக்கு ஒளியும் காலம் வரும் என்றார். அதேபோல பெரிய நம்பியினுடைய மகளாகிய அத்துளாய் ராமானுஜரை வந்து சந்தித்து, அண்ணா, என்னுடைய மாமியார் என்னை கடினமான சொற்களால் திட்டுகிறாள். என்ன சீதனம் கொண்டு வந்தாய்? சீதள வெள்ளாட்டி என்று சொல்லக்கூடிய வேலைக்காரர்களை கூட்டி வந்தாயா? உன் தகப்பனாருக்கு கொடுக்க வக்கிருக்கிறதா
என்று கேட்டுவிட்டாள் என்று சொல்லவுடன், அப்படியா, உனக்கு வேலையால் தானே வேண்டும், இதோ இந்த முதலியாண்டானை அழைத்தல் என்று சொல்ல முதலியாண்டான் மகளோடு சென்று அங்கே அந்த அத்துலாயினுடைய வீட்டிலே வேலைகளை செய்ய தொடங்க, அதை கண்டு அவர்களெல்லாம் பதறிப்போர், ஒரு வைணவர் வந்து இப்படி செய்கிறாரே என்று பதறினார்கள். அப்படி அவர் அந்த சிறு சிறு வேலைகள் எல்லாம், பாத்திரம் கழுவுதல், மற்ற வேலைகள் எல்லாம், வீடு பெருக்குதல் போன்ற வேலைகளை செய்து கொண்டிருந்த போது அங்கே உபன்யாசம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த உபன்யாசத்தில் பொருள் சொன்னவர் சற்று பிழையாக பொருள் சொன்னவுடன் இவர் தன்னுடைய பணியை நிறுத்திவிட்டு போய், அப்படி சொல்லக்கூடாது, இது இப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்ல, உமக்கு என்ன தெரியும் பரிசாகிறதுக்கு என்று அவர்கள் கேட்டவுடன், இதோ சொல்லி காட்டுகிறேன் என்று சொல்லி இவருடைய பெருமையை கேட்டு அவர்களெல்லாம் பணிந்தார்களாம். பிறகு அத்துலாயினுடைய மாமியார் ஓடிவந்து ராமானுஜரத்தில், இது நியாயமில்லை, ஒரு வைணவர் இப்படி அனுப்பக்கூடாது என்று சொன்னவுடன் திரும்பவும் முதலியாண்டானை அழைத்து, சரி, நீர் கற்றுக்கொண்டீர், உமக்கு வேண்டியவற்றை நாம் சொல்லித் தருகிறோம் என்று சொல்லி, தான் திருக்கோட்டியூர் நம்பியிடத்திலே கேட்ட அந்த செய்திகளையெல்லாம், அந்த பாடங்களையெல்லாம் மிக அழகாக சொல்லிக் கொடுத்தார். சமரசுலோகத்தை அவர் தெரிந்து கொண்டபடியே தன்னுடைய சீடனாகிய கூரத்தாழ்வானுக்கும் முதலியாண்டானுக்கும் சொன்ன பெருமை ராமானுஜருக்கு உண்டு என்று சொன்னால், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று உணவை சொல்லுகிறோம், அறிவையும் கூட பகுத்து கொடுக்கிற போது அது எவ்வளவு பெரிய பெருமையாக இருக்கிறது பாருங்கள். இப்படித்தான் ராமானுஜர் தனக்கு மேலோரிடத்திலே சென்று கற்றார், தன்னுடைய சீடர்களுக்கு கற்பித்தார், கற்றலும் கற்பித்தலும் அவருடைய வாழ்நாளுடைய பணிகளாக இருந்தன என்பதை நாம் அறிகின்றோம். அதனால தான் அவருடைய பெயரை சொல்லுகிற போது எப்போதும் கற்றுக்கொண்டே இருந்ததோடு கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்ததால் உபய விபூதிபதி என்கின்ற ஒரு பெயரும் ராமானுஜருக்கு உண்டு என்றால் எத்தனை பெருமையுடையது. இன்னும் அரிய பல செய்திகள் ராமானுஜருடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. இரத்தினங்கள் போன்றவற்றை நாம் மூழ்கி முத்தெடுக்க வேண்டும், ஆழ்கடலில் முத்தெடுப்பதைப் போல எடுக்க வேண்டும். முன்னோர்கள் நமக்கு அவற்றை தந்து சென்றிருக்கிறார்கள், தொடர்ந்து காண இருக்கின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள், நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.